ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்னைக்கு சில விஷயங்கள் அதாவது எல்லாத்துடைய சந்தேகங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் சில பேர் என்கிட்ட கேட்டது சார் அதாவது சங்குடைய நுனி வந்து எந்த பாகத்தை இருக்க வேண்டும் அப்படினு கேட்டாங்க கிழக்கு அல்லது வடக்க பார்த்திருக்கிறது ரொம்ப விசேஷம் தீபத்தை ஏற்றும் போது ஃபர்ஸ்ட் கிழக்க பார்த்து ஏத்தினா அதுக்கு அப்புறம் வடக்க பார்த்து ஏத்தினா அதுக்கு அப்புறம் சுத்தியிலும் ஏத்திக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும் நித்னி ஏத்தும் போது பார்த்துட்டேனா நீங்க வடக்கு அல்லது கிழக்க பார்த்து ஏத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும் மாயில மாற்றது இந்த மாயில ஆட்டம் முன்னாடி மடிக்கிறமா பின்னாடி மடிக்கிறமா நிறைய பேர் கேட்டிருந்தா அது உங்களுடைய சௌகரியம்தான் முன்னாடி மடிக்கிறது வழக்கமாக இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கமா இருப்பா மாவளைய முன்னாடி மடிச்சு பண்றது நல்ல பலன்கள் சில பேர் ஸ்டாப்லர்லாம் போட்டு பின் பண்றா அதெல்லாம் வேண்டியது கிடையாது நிலவு மாலை அதாவது கோயில்ல சுவாமிக்கு போட்ட மாலையை வந்து நம்ம கழுத்துல போடலாமா வேண்டாமா நிறைய பேர் கேட்டிருக்காங்க தாராளமா போடலாம் சுவாமி கிட்ட இருந்து வந்த பிரசாதத்தை நீங்க வேண்டாம்னு சொல்ற உதாசீன அதாவது பரீட்ச தீட்சைன்னு சொல்லுவா அந்த காலத்துல பார்த்துட்டனா கும்பாபிஷேகம் பண்ணும்போது நீங்க பழைய காலத்துல படத்துல எடுத்து பாருங்க அதாவது வேதம் படிச்சவங்க ஆகமம் படிச்சவங்க சிவாச்சாரியர்கள் நம்ம ரிஷிகள் ஞானிகள் முனிகள் இதெல்லாம் சாதாரணமா எந்த காரியத்தையும் பண்ண மாட்டா இந்த ஆன்மா வந்து தெய்வத்து கூட ஐக்கியமான அற்புதமான ஆன்மா எதையுமே குறைச்சு எட போட வேண்டாம் நம்ம சுவாமி சுவாமிக்கு இல்ல அப்படி எல்லாம் கிடையாதுங்க நிறைய விஷயங்கள் நீங்க ஆத்மார்த்தமா வேண்டினா தாராளமா எடுத்து போடலாம் ஏனா இது காலங்காலமா காலங்காலமா வந்திருக்கிற கூடிய உண்மை சுவாமிட்ட காலில் வச்சு ருத்ராட்ச மாலையை கழுத்துல கொடுக்குறா அதை எடுத்து போட்டுக்கிறோமே அப்போ அது தப்பே கிடையாது தாராளமாக வீட்டினுடைய நிலவு படிக்கு போடலாமா வீட்டில் உதாரணத்துக்கு சுவாமியினுடைய இது வச்சிருந்தேன்னா போடாதீங்க அதாவது சுவாமியினுடைய லக்ஷ்மி விக்கிரம் வந்து அந்த சுவாமிக்கு போடாதீங்க நிலவுக்கு சைடில் மாட்டுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு வாசலில் வந்து வாசப்படியில் விளக்கேற்றலாமா நிறையா பேர் கேட்டிருக்கா வாசப்படியில் ஏற்ற வேண்டாங்க வாசப்படிக்கு முன்படின்னு சொல்லுவா முன்படியில் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அது வந்து நல்லெண்ணெய் ஏற்றலாமா பியூரான நல்லெண்ணெய் ஏற்றுறது இந்த அஞ்சு கூட்டு எண்ணெய்கள்லாம் ஏற்ற வேண்டாம் பியூரான நல்ல ஏற்றுறது நல்லெண்ணெய் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் வீட்டுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரம் இந்த மாதிரி விசேஷமான மரம் நாங்கள் கட்டுறதுக்காக வெட்டிவிட்டோம் அதுக்காக பிராயஸ்தங்கள் இருக்கா நிச்சயமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள் விருட்ச தோஷம்னே சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி வெட்டியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு விதமான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த நாள் புனர் பூஜை அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் இதையும் பற்றி அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட நம்ம வீட்டில் ஹோமங்கள் பண்ணால் புனர் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தயவு செய்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு வேண்டுதல் இருக்குது அந்த வேண்டுதல் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் பிரதிபலிக்குமா நிறையா பேர் கேட்டிருக்கீங்க உண்மையங்க பிரதிபலிக்கும் சரி ரெண்டு நட்சத்திரங்கள் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா ரெண்டு ராசி ஒரு வீட்டில் இருந்தால் என்ன பலன் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கு அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை நான் அதுக்கு பலன் சொல்கிறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இப்போதைக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் துலாபாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா என்ன பண்ணும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் வெயிட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரி இன்றைய நேரத்தில் சின்ன சின்ன ஆன்மீக குறிப்புகள் நம்ம பார்த்தோம் ஆன்மீக குறிப்புகள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஆன்மீக குறிப்புகள் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் நம்ம மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி